அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. இந்த பதில் சொல்றதால எல்லா மக்களும் என்ன இப்படி ரொம்ப சீப்பாயிட்டேன். நான் இது வரைக்கும் இந்தியாவில் போய் யாரும் குருமார்களை சந்திக்கவே முடியாது. குருமார்களை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி அவன் என்றைக்கு வர சொல்கிறோன்னா அன்றைக்கி தான் போகணும். இங்கே வந்து சீடர்களோட குரு இருக்கிறது வந்து என்னுடைய முட்டாள்தானோன்னு நினைக்கிறேன் நான். அது இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிறத வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு பார்த்துக்கின்னு ஃபோன் பண்ணிவிட்டு, சாமி எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்றான். அவ்வளோ சீப்பாகி போச்சு. இங்கே வந்து சீடர்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும், அது என் கடமை. ஆனால் போகிற வரவனுக்கெல்லாம் பதில் சொல்கிறது என் வேலை இல்லை, அது என் கடமையே இல்லை. அதனால் கண்டவங்க வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்காதீங்க. இனிமேல் ஃபோனில் கூட தயவு செய்து இங்கே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இங்கே வந்து உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டி செத்து போச்சு, என் புருஷன் செத்து போயிட்டார், அதுக்கெல்லாம் இங்கே உனக்கே தெரியல, உன் புருஷன் செத்து போகுது, உன் பொண்டாட்டி செத்து போனது எனக்கு எப்படி தெரியும். இது மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை தயவு செய்து என்னை கேட்கறத நிறுத்திக்கோங்க. அறிவுபூர்வமாக வந்து உபதேசம் வாங்கியிருந்தால் தெய்வத்தை பற்றி சந்தேகங்கள் கேட்டால் சொல்ல வேண்டியது என் கடமை. உன் வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் சொல்கிறது என் வேலை இல்லை. அதனால் அந்த மாதிரியான தயவுசெய்து அந்த கேள்விங்களை நிறுத்திங்க. இனிமேலாவது அது மாதிரிலாம் கேட்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரிலாம் அது என்ன ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டுமா நம்மன்றதை என்னை பற்றி நான் யோசிக்க வேண்டியதாகி போச்சு. மக்களை அறிவு தெளிவுபடணுன்றதுக்காக நான் இங்கே உட்கார வச்சு பேசினுக்கிறேன். அவன் வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்திக்கின்னு எனக்கு ஒரு கேள்வின்றான். நேற்று வேலூர்லேருந்து ஒருத்தன் வந்தான், திடீர்னு வந்து சாமி எனக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்கன்றான். இதுவா என் வேலை? அதனால் இனிமேல் அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் மறந்துடுங்க. உபதேசம் வாங்கினா கடவுளை பற்றி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவேன். உன் வீட்டு கஷ்டம் புள்ளை போந்து பொண்ணு போந்து புருஷன் போந்ததுக்கெல்லாம் வேலை எந்த இல்லை. அது உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பார்க்கணுமே தவிர என்ன வந்து இங்கே வைத்தியசாலை இல்லை, இது ஆன்மீகம். அதனால் அந்த மாதிரி கேள்விகளை மட்டும் கேளுங்க, கண்டபடி பேசாதீங்க. என்னப்பா சொல்லுப்பா? என் பேர் மனோகரன் சாமி. என் பேர் மனோகரன் சாமி. சரி, விழுப்புரத்துலேருந்து வரேன். ரெண்டு பாடம் விழுப்புரத்துலேருந்து வரேன் சாமி. திபெத்தா விழுப்புரம் மேடம். விழுப்புரம் சாமி. ஆமாம், ரெண்டு பாடம் வாங்கியிருக்கேன் சாமி. சரி, உங்கள்கிட்ட ஒரு தகவல் கேட்கலாம்னு வந்திருக்கேன் சாமி. ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம்னு வந்திருக்கேன் சாமி. என்ன கேள்வி? இப்போ வந்து இந்த பாடத்தில் வந்த பிறகு நான் வந்து வழக்கறிஞராக தொழில் பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில். சரி, உங்ககிட்ட இந்த பாடம் எடுத்த பிறகு தொழிலும் சரி, என்னுடைய எனக்கு இருந்த ப்ரெஷர்லையும் சரி, நிறைய மாற்றங்கள் வந்தது. அதன் மூலிமா என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது. சரி, இந்த பாடத்தில் போக போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு அமைதி கிடைச்சிது. சரி, ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. ஒரு ஐயாட்ட கேட்கலாம்னு சொல்லி தான் ஐயா சாமி வந்திருக்கிறேன். இதோ உங்ககிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு இன்னும் வரல. சரி, ஒரு சில கேள்விகள் கேட்கலாம்னு சொல்லி தோணுது. இந்த சட்டப்படி இந்த துறையில் இருக்கிறதால இந்த சட்டத்தால் அதிகாரத்தாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இறை வழிபாட்டின் மூலமாக சாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதை கேட்கலான் தான். நீங்கள் சட்டம் படிச்சுக்கிறீங்களா? வக்கீல? ஆமாம் சாமி, வக்கீல. ஆமாம் சாமி. சரி, சட்டம்ன்றது உலகத்துக்காக படிக்கிறது, வயிற்றுக்காக படிக்கிறது. பிழப்புக்கு தானே படிக்கிறீங்க சட்டம், இல்லைன்னா ஏன் படிக்கணும்? ஆமாம், என்ன மாதிரி படிக்காத முண்டமாக இருக்கலாமே. நீங்கள் படித்ததே பொழுப்புக்காக படிச்சீங்க. ஆமாம் சாமி. அது உலக சம்மந்தப்பட்டது. உலக சம்மந்தம் கடவுள் வந்து ஆகாய சம்மந்தப்பட்டது. ஆமாம் சாமி. அதனால் கடவுளுக்கும் சட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சட்டம்ன்றது உண்மையே பேச முடியுமா? உண்மை பேச முடியாது. பேசுனீங்கன்னா நீங்கள் சட்ட நிபுணராகவே ஆக முடியாது. பொய் சொல்லணும் நிறைய. அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறதுனா கருப்பு கோட்டை கொடுத்துக்குது. ஏன்னா இருட்டில் இருக்கிற மாதிரி அண்ணா சொன்னார்ல, சட்டம் ஒரு இருட்டறை. அதனால் அந்த வக்கீலின் வாதம் எதுக்கு எந்த பக்கம் சிரும்புதோ, பணம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்படி போவோம் அது. அதனால் நீங்கள் அங்கே போய் உண்மையெல்லாம் பேச முடியாது. அதனால் சட்டம் இதெல்லாம் வந்து உலக சமூகத்தை சார்ந்தது. ஆமாம் சார். ஆனால் கடவுள் விஷயம் வந்து ஆன்மாவை சார்ந்தது. ஆன்மா சார். சரி, சட்டம் உலக சமுதாயத்தை சார்ந்தது, அது மனத்தை சம்பந்தப்பட்டது.
மனம் சம்பந்தம், யாருடைய மனம் அந்த எல்லா வக்கீலும் எம்பிபிஎஸ் இது எம் படிச்சுக்கிறாங்க, எம்ஏபிஎல் படிச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லா வக்கீலுக்கும் பேர் இருக்குதா? இல்லை சாமி, ஒரு குறிப்பிட்ட வக்கீலுக்கு மட்டும்தான். ஏன் அது எல்லாருமே எம்பிபிஎல் தான் படிச்சீங்க? எல்லா சட்ட நிபுணருக்கும் ஒரே மாதிரி பேர் இருக்கணும். அதே மாதிரி எம்பிபிஎஸ் படித்த டாக்டருங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் தான் படித்தாங்க. எல்லா டாக்டருக்கும் ஒரே மாதிரி பேர் கிடைக்கல. அவங்க தொழில் திறமையில கொஞ்சம் திறமை எங்கிருந்து கிடைக்குது? உலகத்திலிருந்து கிடைக்குதா திறமை? உன் மனசிலிருந்து கிடைக்குதா? மனசிலிருந்து திறமை கிடைக்குது. வக்கீல் என்றவன் சும்மா சாதாரணமானவன் கிடையாது. ராத்திரி பகல ஒரு சட்டத்தை பத்தி யோசித்துக்கினே இருக்கணும், ஆராய்ஞ்சிக்கினே இருக்கணும், ஒவ்வொரு பக்கத்தையும் தள்ளிக்கினே இருக்கணும். அப்பதான் அந்த நாளைக்கு நடக்க போற வாதத்துக்கு இன்னைக்கு குறிப்பெடுத்து வச்சுக்கணும். எழுதி வச்சிருக்கோம். நான் படிக்கல, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ சாமி. உங்களை நான் தான் சாமி மன்னிச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஐயா வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்க. நான் கொஞ்சம் பதத்தோட கேட்டேன், ஐயா கேட்கலாமா? ஐயா என்ன சொல்லுவாரு? கேட்கலாம், கேட்கறது தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். உங்களோட மட்டும் போகாது, இது நாலு பேர் தெரிஞ்சுக்கிறது. படிச்சேன், அதாவது சட்டத்தாலையும் அதிகாரத்திலயும் சாதிக்க முடியாத ஒரு செயலை இறை வழிபாட்டால சாதிக்கலாம். சட்டமும் அதிகாரமும் சமுதாயத்தை சார்ந்ததுப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சட்டம் ஒரு பேப்பர். ஆமா சாமி, சொன்னீங்க இல்லையா? அது எந்த காரியமும் செய்யாது. மணிகண்ட சாமி, ஆனா அந்த பேப்பர் யாரு கையில இருக்குதோ அவனுக்கு என்ன போஸ்டிங் இருக்கிறானோ அதுக்கேத்த வேலை செய்யும். இது 100% உண்மை சாமி. நான் அப்போ சட்டம் வேலை செய்தா அவனுடைய அதிகாரமும் மனமும் வேலை செய்தான்னு யோசித்து பாருங்க. அதிகாரமும் மனம் தான் சமயம் வேலை செய்யும். ஆனா சட்டம் ஒரு புத்தகம், அது சும்மா போட்டீங்கன்னா கடக்கு போகுது, அங்கே போய் ஊடு ஊடா போய் வேலை செய்யாது. சட்டம் தனது கடமையை செய்யும், ஒரு கடமையும் அதுக்கு செய்ய தெரியாது. மனிதன் செய்யறது தான் கடமை. ஆனால் அந்த கடமை நன்மையா இருக்கணும், பல பேர் வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி இருக்க கூடாது. அவன் தான் சட்ட நிபுணன். பல பேர் வாழ்க்கையை பாதிச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு போறவன் இருட்டறையிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும். உண்மைதான் சாமி. அதனால அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. உங்களுடைய தொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு நன்மைக்கு பயன்படுத்துங்க. நீ உங்களுடைய படிப்பை நல்லதுக்கு பயன்படுத்துங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல பேர் வயிறு என்ன, ஒரு திருச்செந்தூர்லேருந்து ஒரு டாக்டர் வந்தார், நம்மளே கை நாட்டு கேசு. அவர் என்ன நினச்சின்னு வந்தாருன்னு தெரியல. அவர் எம்பிபிஎஸ் பெரிய டாக்டர். அவர் வந்து என்ன ஆன்மீகமே கேட்கல, வெறும் சயின்ஸே கேட்கிறாரு. எங்கிட்ட ஆன்மீகத்துலேருந்து சாமி சயின்ஸ் வந்தது சாமி. ஆன்மீகத்திலிருந்தான் சயின்ஸே, ஆன்மீக விஞ்ஞானமே ஆன்மீகத்திலிருந்து தான். எல்லாம் பிறந்தது ஆன்மீகத்திலிருந்து தான். ஜனனமே ஆன்மீகம் தான். மனித ஜனனங்குது அது ஆன்மீகத்திலிருந்து தான் பிறந்தது. ஆமா சாமி, இப்ப வந்து அறிவியல வச்சு அவங்க. அதனால எல்லாம் ஆன்மீகத்திலிருந்து பிறந்தது. ஆனா என்னுடைய தகுதி தெரியாத அவர் நாயன்மா பெரிய ஆள் என்னன்னு சொல்லி என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு முதல்ல. நீங்க தான் சாமி. ஆனா அவருக்கு சயின்ஸ்லயே பதில் சொன்னேன். ஏன்னா அனுபவம். அவர் கேட்கிறாரு என்ன, ரெண்டு பேரை எடுத்துன்னு வராங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, ஐசியில் சேர்க்குறாங்க, ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவங்க எங்களை சபிச்சுக்கினே போகிறாங்க, ஆனால் ஒருத்தரை காப்பாற்றிடுறோம், அவங்க வாழ்த்துக்கினே போகிறாங்க, இதில் எங்களுக்கு புண்ணியமா பாவமான. உனக்கு புண்ணியமும் கிடையாது, உனக்கு பாவமும் கிடையாது. நீ செய்த தொழில் தொண்டு செய்யலை. தொழில் தான் சார். தொழில் வேற, தொண்டு வேற. உண்மைதான். கோவில்களில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயருங்க பூஜை பண்ணுறாங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. அது தொண்டு கிடையாது, தொழில். தொழில் தான். அந்த தொழிலாக இருக்கிறதால அவங்க வேலை செய்யறதால கடவுளுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆமாம் சார். ஆனால் தொண்டு ஆக்கிடணும் கடவுளுடைய இது, தன்னை அர்ப்பணி, அவனுக்கு தான் கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும். அதை மாதிரி உங்களுடைய தொழிலில் நன்மையும் செய்வீங்க, தீமையும் செய்வீங்க. ஒரு கொலகாரன் வந்துட்டான்னா கொலகாரன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுன்னா அவனை மாதிரி உத்தமனே உலகத்தில் இல்லைன்னு வாதாடுவீங்க. எனக்கும் தெரியும், ஜட்ஜிக்கும் தெரியும் சாமி, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம பண்ணிட்டு. அப்போ இந்த மாதிரியான செயல்களை விட்டுட்டு நல்லதுக்காக பயன்படுத்திங்க உங்க படிப்பை. அது இந்த சமுதாயத்துக்காக இருக்கட்டும். சமுதாயம் பணம் சேரலன்னாலும் நாலு பேர் வாய் வார்த்தை சேர்ந்து தெரியுமா, அது உங்க வாழ்க்கையும் உங்க சந்ததியும் வாழ வைக்கும். அதுக்காக உங்களுடைய செயல் இருக்கட்டும். நீங்க சொன்ன விஷயங்கள் செஞ்ச சாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அப்பாவி மக்கள்லாம் காவல் நிலையத்திலயும் நீதிமன்றத்திலையும் எனக்காக வாதாடினா வந்து கடந்த ஒரு 7 வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பணம் வாங்க உங்ககிட்ட. ஒரு சில பணமே இல்லாம ஒண்ணு செஞ்சு கொடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய பேர் பகையா இருக்கிறேன், போலீஸ்காரங்களே வழக்கு போட்டிருக்காங்க என் பேர்ல. நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, எப்பவுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ வந்து அகிஸ்டுக்காக அவன் நல்ல ஒண்ணா கூட இருப்பான்,
போலீஸ்காரன் தேவையற்ற கேஸ் போட்டிருப்பான். ஆமா சார், போட்டிருக்காங்க. ஆனா உனக்கு நல்லவன் தெரியும். ஆமா சார், நீ வாதாடும் போது அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடும். ஆமா சார், தள்ளுபடி ஆகும் போது போலீஸ்காரனுக்கு நீ பகைதான். அவர் அப்படிதான் சாமி இருந்து. சமுதாயம்ன்றது நன்மையும் பகையும் சேர்ந்ததுதான் சமுதாயம். அதனால நீ செய்த தொழில வந்து தீமையை பார்க்க கூடாது. நான் செய்யறது நன்மை, நாலு பேருக்கு நல்லது செய்யறேன், அதை என் வாழ்நாள் முழுவதும் செய்துட்டு போறேன், என் படிப்பு அதுக்காக பயன்படுத்தும், என் செயல் அதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னு செய்யுங்க. அது உங்களுக்கு அதிகாரத்தால தடுக்கிறாங்க சாமி. என்ன என்ன அதிக அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க போலீஸ்காரங்க என்ன தடுத்து என் பேர்லயே வந்து பகையை உண்டு பண்ணி என் பேர்ல வழக்கு போடுவாங்க. நீ அவங்களை எதிர்க்கும் போது, அவங்களுடைய செயலை எதிர்க்கும் போது அவங்க பகையா மாறுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீ அவங்களெல்லாம் எதிர்க்காத. ஏன்னா அவங்களுக்குன்னு சில தொழில் சில அதிகாரங்கள் இருக்குது, அதை அவங்க செய்துட்டு போடுறாங்க. ஆனா நீ அவங்களெல்லாம் போய் எதிர்த்து அவங்க மேலாம் கேஸ் போடுறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத. ஆனா உன்னை நாடி வரவங்களுக்கு நீ உதவி செய். மற்ற அதிகாரிகளை நீ எதிர்த்தினா அது பகை உருவாயிடும், அந்த பகை நாளைக்கு ஒரு பெரிய பூகம்பமா மாறிடும். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. உன்னை தேடி வரவங்களுக்கு உன்னுடைய உதவி மட்டும் இருக்கட்டும். அதிகாரி தப்பு பண்ணிட்டார் அவர் மேல நான் கேஸ் போடுறேன், இந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டார் அவர் மேல கேஸ் போடுறேன்னா பகை உருவாயிடும். அது உனக்கு தேவையில்லை, அது சட்டம் பார்த்துக்கும், கவர்மெண்ட் பார்த்துக்கும். உன்னுடைய கடமையை நீ செய், சரியா? அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க சாமி.